காடுகளில் எங்கு வாழ்ந்தால் மற்றவளுக்கு தெரியாது என்பதை நன்கு அறிந்தவர் எந்த விலங்கு வருகிறது எந்த பறவை மேலே பறக்கிறது என்று அறிந்து நடந்து கொள்பவர் இவரை காடுகளுக்குள் இருக்கும் வரை யாரும் நெருங்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு யூகத்தினால் எதையும் கண்டுபிடிக்கும் திறமை படைத்தவர் அதனாலேயே பல ஆண்டுகள் காவல்துறைகளால் அவரை நெருங்க முடியவில்லை கர்நாடக காவல்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் பல ஆண்டுகளாக சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் சட்ட ரீதியாக பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது கூறப்பட்டாலும் மலைவாழ் பகுதி மக்களுக்கு பெரிதும் உதவியதாக கூறப்படுகிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசுக்கு சவாலாக விளங்கிய வீரப்பன் அவர்களின் வரலாறை காணலாம் வீரப்பன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தற்போது கர்நாடகாவில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் கோவிநத்தம் கொல்லைகளா என்ற இடத்தில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் முத்துலட்சுமி என்பவரை மணந்தார் வீரப்பன் தனது மாமா சால்வாய் கவுண்டருக்கு உதவியதன் மூலம் தனது குற்ற தொடங்கினார் என்று கூறப்படுகிறது வீரப்பன் ஆரம்ப காலத்தில் சந்தனம் மற்றும் தந்தம் ஆகியவற்றை கடத்தியதாகவும் சொல்கிறார்கள் யானைகளை அவற்றின் தந்தைகளுக்காக கொன்றார் என்றும் வழக்குகள் உள்ளன பின்னர் அவர் தனது மாமாவிட்டமிருந்து பிரிந்தார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வீரப்பனும் மற்ற வேட்டைக்காடுகளும் சேர்ந்து இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் யானைகளை கொன்றதாக கூறப்படுகிறது அவற்றில் சுமார் ஐநூறு யானைகளுக்கு வீரப்பனும் அவரது கும்பலும் பொறுப்பு என்றும் கூறப்பட்டுள்ளது இதில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கைது செய்யப்பட்டார் தனது முதல் கொலையை செய்த பிறகு பதினேழு வயதில் அவர் தனது சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்தவர்களை கொல்லத் தொடங்கினார் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் அதிகாரிகள் வன அதிகாரிகள் மற்றும் தகவல் தரூர்களாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சத்தியமங்கலம் தாலுகா வனத்துறை அதிகாரி சிதம்பரம் என்ற தமிழகத்தைச் சேர்ந்த அவர் வீரப்பனால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது அவரது செயல்பாடுகளை இந்திய அரசின் கவனத்தில் கொண்டு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நவம்பர் மாதம் ஐஎஃப்எஸ் அதிகாரியான பாண்டில பள்ளி ஸ்ரீனிவாஸ் என்பவரை கொன்றதன் மூலம் மேலும் அவர் பிரபலமடைந்தார் அடுத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஹரிகிருஷ்ணாவை உள்ளடக்கிய ஒரு போலீஸ் படை பதுங்கியிருந்தது வீரப்பன் பொதுமக்களை கொள்வதில் தயக்கம் காட்டவில்லை மேலும் போலீஸ் ஜீப்பில் பயணம் செய்ததற்காக தனது சொந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரை கொன்றார் போலீஸ் இன்ஃபார்மர் என்று சந்தேகப்படும் எவரையும் அவர் வழக்கமாக கொன்றதாக கூறப்படுகிறது அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக வீரப்பன் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு எளிதில் தப்பி சென்று விடுவார் வீரப்பனை பிடிக்க போலீஸ் அதிகாரிகள் மற்ற மாநிலங்களுக்கு நுழைவதை மாநில அரசு வரம்பு பிரச்சனைகளும் தடுத்தன மேட்டூர் கோவிந்தபாடியில் போலீஸ் இன்ஃபார்மர் என சந்தேகிக்கப்பட்ட பண்டாரியை வீரப்பன் கொன்றார் இதையடுத்து நாற்பத்தோரு பேர் கொண்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வரவழைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அன்று ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அது நடந்தது குழு பயணித்த இரண்டு வாகனங்களுக்கு அடியில் கன்னி வெடிகள் வெடித்தன மலை மகாதேஸ்வரா மலைகளுக்கு இப்போது சாமராஜநகர் நகர் மாவட்டம் கர்நாடகா அருகிலுள்ள பாலாறில் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது மற்றும் அந்த குழுவைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு போலீசார் கொல்லப்பட்டனர் பாலாறு குண்டுவெடிப்பு என்று அழைக்கப்படும் இது வீரப்பனின் மிகப்பெரிய படுகொலையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வீரப்பனை பிடித்த கர்நாடகா மற்றும் தமிழக அரசுகள் சிறப்பு அதிரடிப்படையை அமைத்தன அவரை பிடிப்பதற்காக இது தமிழ்நாட்டில் சஞ்சய் ஆரோராவால் தலைமை தாங்கப்பட்டு நடத்தப்பட்டது மற்றும் கர்நாடகாவில் சங்கர் பிரிதி மற்றும் வால்டர் தேவாரம் கூட்டுத் தலைவராக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அவரது லெப்டினன்ட் குருநாதர் கர்நாடக அதிரடிப்படையால் கொல்லப்பட்டார் எஸ்ஐ ஷகில் அகமது ஒருவரே இதுக்கு பொறுப்பு ஏற்றார் மூன்று மாதங்களுக்கு பிறகு வீரப்பன் கொள்ளைகளில் உள்ள ராமாபுரா காவல் நிலையத்தை தாக்கி பல காவலர்களை கொன்று ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வீரப்பன் எஸ் ஏ ஷகில் அகமதுக்கு ஒரு பொறியை விரித்து அவரை மேலும் ஐந்து பேருடன் கொன்றார் இதையடுத்து கர்நாடகா மற்றும் தமிழக சிறப்பு அதிரடிப்படையினர் இரு மாநில எல்லைப் பயிர்களில் வீரப்பன் பிறந்த ஊரான கோவினத்தம் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த நடவடிக்கைகள் மூலம் சஞ்சய் ஆரோரோ மற்றும் சங்கர் டாரியின் கீழ் இந்த கும்பல் ஐநூறு உறுப்புகளாக குறைக்கப்பட்டது கோவினத்தம் கிராம மக்களுடன் சந்திப்புகள் நடத்தப்பட்டு ஐந்து கோடி பரிசு அறிவிக்கப்பட்டது வீரப்பனை காட்டி கொடுப்பவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் அதிரடிப்படை வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமியை கைது செய்து உதவியாக உதவியதாக குற்றம் சாட்டியது ஆனால் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு ஜூன் முப்பது அன்று கன்னட சினிமா நடிகர் ராஜ்குமார் மற்றும் மூன்று பேரை தமிழக கர்நாடக எல்லைக்கு அருகிலுள்ள ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகாவில் உள்ள தோட்ட கஜனூர் என்ற கிராமத்தில் இருந்த வீரப்பன் அவர்களை கடத்தி சென்றார் பெங்களூரு மற்றும் கர்நாடகாவின் பிற பகுதிகளிலும் பொதுமக்கள் கூச்சல் மற்றும் வன்முறை ஏற்பட்டது பெங்களூரில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று பந்து வேலைநிறுத்தம் நடந்தது கர்நாடக முதல்வரும் காவல்துறையினரும் தமிழக அரசின் உதவியை நாடி உதவி கோரி சென்னை வந்தனர் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன மற்றும் நக்கிரன் இதழின் ஆசிரியர் கோவால் வீரப்புடன் பல சுற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் கோவால் முன்பு இதுபோன்ற பேச்சுவார்த்தைகளுக்காக வீரப்பனை பார்வையிட்டார் மேலும் காணொலி பதிவுக்காக பலமுறை காட்டுக்கு சென்றார் காவிரி நதிநீர் பிரச்சினைகள் தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதேபோல் தமிழை கர்நாடகாவின் இரண்டாவது அலுவல் மொழியாக வேண்டும் தமிழகத்தில் சிறையில் இருக்கும் சில தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று வீரப்பன் பல கோரிக்கைகளை வைத்தார் ராஜ்குமார் நூற்றி எட்டு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார் இறுதியாக நவம்பர் இரண்டாயிரத்தில் எந்த பாதிப்பும் இன்றி விடுவிக்கப்பட்டார் ஒரு போலீஸ் அதிகாரி பின்னர் அவரை விடுவிப்பதற்காக இருபது கோடி ரூபாய் கர்நாடக அரசால் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து கர்நாடக முன்னாள் அமைச்சரான எஸ் நாகப்பாவை சாமராஜ் நகர் மாவட்டம் உள்ள அவரது கிராமத்தில் இருந்து வீரப்பன் கடத்தி சென்றார் நாகப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரை வேளாண்மை சந்தைப்படுத்தல் அமைச்சராக இருந்தார் கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் கூட்டு சிறப்பு படைகள் நாகப்பாவை விடுவிக்க கேரள காவல்துறையினர் இணைந்து செயல்பட்டன அவரை விடுவிப்பிற்கான என்கவுண்டர் தோல்வியடைந்தது மேலும் நாகப்பா மூன்று மாதங்களுக்கு பிறகு கர்நாடக வனப்பகுதியில் இறந்து கிடந்தார் கர்நாடக மாநில அரசு வழங்கிய வெகுமதியினர் பின்னர் பதினஞ்சு கோடியாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பல ஆண்டுகளாக வீரப்பன் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிற பிரியலை கடத்தி கப்பம் கோரினார் மீட்கும் தொகை பெரும்பாலும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் செலுத்தப்பட்டதாக சிலர் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜூலை நகர் மாவட்டத்தில் உள்ள புருடை காடுகளில் ஒன்பது வன அதிகாரிகளை கடத்திச் சென்றார் அந்த வழக்கில் பயணக்கதிகள் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மீட்புக் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் பாதிப்பில்லாமல் விடுவிக்கப்பட்டனர் வீரப்பன் காடுகளில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பணத்தை புதைத்ததாகவும் நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவரது கும்பல் உறுப்பினரிடமிருந்து மூன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாயை போலீசார் மீட்டனர் தமிழ் தேசிய மீட்புப் படையினர் மற்றும் தமிழ்நாடு படை போன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகள் வீரப்பனுக்கு ராபின்ஹுட் பட்டத்தை படத்தை பெறவும் முக்கிய நபர்களை கடத்திய போது பேச்சுவார்த்தைக்கான விதிமுறைகளை உருவாக்கவும் உதவியதாக கூறப்பட்டது கொளத்தூர்மணி திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் முன்பு பெரியார் திராவிட கழக தலைவராக இருந்தவர் வீரப்பனின் பல குற்றங்களில் ஒரு கூட்டாளியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு வரப்பட்டார் இருப்பினும் ஆதாரங்கள் இல்லாததால் பின்னர் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று வீரப்பன் மற்றும் அவனது மூன்று கூட்டாளிகள் விஜயகுமார் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை மூலம் தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டி கிராமத்துக்கு அருகில் என்கவுண்டர் நடத்தி வீரப்பணி அவரது ஆட்களையும் மருத்துவ சிகிச்சைக்காக தருமபுரிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி மறைந்திருந்த காவலர்கள் ஒருவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றார் பல மாதங்களாக இவரின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்த தமிழ்நாடு சிறப்பு படையினர் ஆம்புலன்ஸை சுற்றி வளைத்தனர் தொடர்ந்து நடந்த துப்பாக்கி சண்டையில் குண்டர்கள் கொல்லப்பட்டனர் அதாவது என்கவுண்டர் என்ற முறையில் கொல்லப்பட்டார் முழு நடவடிக்கைக்கும் ஆபரேஷன் கொக்கூன் என்று பெயரிடப்பட்டது இந்த நடவடிக்கையில் வீரப்பனின் கூட்டாளிகளான சேத்துக்குளி கோவிந்தன் சந்திரகௌடர் சேதுமணி ஆகியோரும் கொல்லப்பட்டனர் அவரது மரணம் ஒரு அரக்கனின் மரணம் என்று விவரிக்கப்பட்டது தகவல் அறிந்த கோவினத்தும் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு மையம் என்ற பதாகையின் கீழ் திரண்ட பல மனித உரிமை ஆர்வலர்கள் வீரப்பன் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் காவல்துறையினர் கொல்லப்பட்டதாக சூழ்நிலை ஆதாரங்களை சுட்டிக்காட்டுகின்றனர் வீரப்பன் இறந்ததிலிருந்து கோபி நத்தம் கர்நாடக மாநில வனம் மற்றும் சுற்றுலாத்துறையால் சுற்றுச்சூழல் சுற்றுலாக்களுக்கான இடமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீரப்பன் குடும்பத்தில் அதிக ஈடுபாடு இருந்தாலும் நத்தத்தில் உள்ள பெரும்பாலான உறவினர்கள் வெளியேறியாலும் வீரப்பன் தமிழகத்தின் மேட்டூர் அருகே உள்ள முழக்காடு என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் போலீசார் தகனம் செய்ய திட்டமிட்டிருந்தனர் ஆனால் வீரப்பனின் உறவினர்களின் ஆட்சேபனைக்கு பிறகு அடக்கம் செய்ய முடிவு செய்தனர் அடக்கம் செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர் மற்றவர்கள் பலத்த பாதுகாப்பால் ஒதுக்கி வைக்கப்பட்டனர் வீரப்பன் செய்த சம்பவங்களையும் அது நிகழ்ந்த ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வீரப்பனின் முதல் கூற்றம் கோவிநுத்தத்தில் தனது வழிகாட்டியான செவி கவுண்டரின் உதவியுடன் யானையை சுற்று கொன்றபோது அவருக்கு பத்து வயது மூன்று வனத்துறை அதிகாரிகள் பிடித்து கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வேட்டையாடும் கும்பலில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் கர்நாடக மாநிலம் குடகு பொன்னாம்பேட்டை மாவுக்கல் அருகே வனக்காவலர் கேஎம் கே எம் பிரிருதிபி வயது இருபத்தைந்து யானை வேட்டாடுவதை தடுக்க முயன்றபோது கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பூதிபாடா வன விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டார் ஆனால் மர்மமான சூழ்நிலையில் தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் கர்நாடக மாநிலம் குண்டலுப்பேட்டை அழகவுடனான கட்டை என்ற இடத்தில் வனக்காவலர் நித்த சித்தராம நாய்க்கை கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழக வன அதிகாரி சிதம்பரத்தை கடத்தி சென்று வெட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரி ஐந்து போட்டி கும்பலை சேர்ந்த ஐந்து பேரை கடத்தி சென்று கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேகூர் வனப்பகுதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு மூன்று வன பணியாளர்களை கடத்தி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏப்ரல் ஒன்பது ஒகனக்கில் அருகே போலீஸ் எஸ்ஐ தினேஷ் ஜெகநாத் ராமலிங்கம் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் சங்கரராவ் ஆகிய மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வீரப்பனின் சகோதரி மாலாவின் தற்கொலைக்கு பழிவாங்கும் விதமாக கர்நாடக துணை வன பாதுகாவலரான ஸ்ரீனிவாசு கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கிரானைட் குவாரி உரிமையாளரின் மகனை கடத்தி சென்று கப்பம் கேட்டு ஒரு கோடி ரூபாய் கப்பமாக அவரை விடுவித்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நவம்பர் பத்து முன்னாள் வனத்துறை அதிகாரி பி ஸ்ரீனிவாஸ் அவரை பதுங்கியிருந்த இடத்திற்கு இழுத்து சென்று கொலை செய்தார் ஸ்ரீனிவாஸ் துணையின்றி நிராயுதவாணியாக வந்தால் வீரப்பன் சரணடையம் முன்வந்தார் கோவினத்தன் கிராமத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நூலை கடக்கும்போது ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ராமாபுராவில் காவல் நிலையம் மீது தாக்குதல் நடத்திய ஐந்து காவலர்கள் கொல்லப்பட்டனர் காயமடைந்தவர்கள் மற்றும் ஆயுதங்கள் வெடிவருந்துகள் ஆகியவற்றை இவர் திருடினார் எஸ்டிஎஃப் பழிவாங்கும் வகையில் இரண்டு கும்பல் உறுப்பினர்களை கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகஸ்ட் பதினாலில் மீனியம் பதுங்கீறுத்தல் கர்நாடக மாநிலம் மீனியம் அருகே தவறான தகவல் அளித்தவர் மூலம் மைசூர் மாவட்ட எஸ்பி டி ஹரிகிருஷ்ணா எஸ் ஷஹீல் அகமது மற்றும் பெனகொண்டா சிஎம் காலப்பா சுந்தரா எம்பி அப்பாச்சி என்ற நான்கு காவலர்கள் சிக்கிக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஜனவரி இருபத்தைந்து வீரப்பனும் அவனது கும்பலும் நெருங்கிய என்கவுண்டரில் ஈடுபட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியான ராம்போ கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறை குழுவை ஒரு விஸ்கர் மூலம் தவறவிட்டன அவரது கும்பலைச் சேர்ந்த ஒருவரும் நெருங்கிய கூட்டாளியுமான ஆண்டனி ராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வீரப்பனை வேட்டையாட எல்லை பாதுகாப்பு படை அனுப்பப்பட்டது ஆனால் வெற்றிகரமான நடவடிக்கையை மேற்கொள்ள மொழி முக்கிய தடையாக இருந்தது எல்லை பாதுகாப்பு படை நிலைப்பாட்டை தமிழக அரசு விரும்பவில்லை வீரப்பன் பிஎஸ்எஃப் இன் சுமார் இருபது போராளிகளை கொன்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரலில் காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை ஏற்றிச் சென்ற தமிழ்நாடு பேருந்து கன்னி வெடியை பயன்படுத்தி வெடிக்க செய்தது பாலாறு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருபத்தி ரெண்டு பொதுமக்கள் மற்றும் காவல்துறையை கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மே இருபத்தி நாலில் எஸ்டிஎஃப் கமாண்டர் கோவால் ஓசூர் கட்சியை சேர்ந்த உத்தப்பா பிரபாகரா பூவையா மச்சையா சுவாமி நரசப்பா ஆகிய ஆறு காவலர்களை கொன்றதுடன் கர்நாடக மாநிலம் எம்எம் ஹில்ஸ் ரங்கசாமி வற்று அருகே போலீஸ் கமாண்டர் காயம் அடைந்தார் தமிழக அரசு எல்லை பாதுகாப்பு படையை நிறுத்தியது பிஎஸ்எஃப் மற்றும் எஸ்டிஎஃப் கூட்டு நடவடிக்கைகள் ஒன்பது கும்புகள் கும்பல் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மூன்று போலீசார் கொல்லப்பட்டனர் வீரப்பன் மன்னிப்பு கோரினார் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் எந்த வகையான அரசாங்க பேச்சுவார்த்தையையும் எதிர்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சிதம்பரநாதன் கோவை காவல்துறை கண்காணிப்பார் மற்ற இருவர் கடத்தப்பட்டனர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பரில் தமிழக வனத்துறை அதிகாரி மூன்று பேர் கடத்தப்பட்டனர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு போலீஸ் இன்பார்மர் கொல்லப்பட்டார் மேலும் பத்தொன்பது போலீஸார் கொல்லப்பட்டனர் வீரப்பனின் அண்ணன் அர்ஜுனன் போலீஸ் காவலில் தற்கொலை செய்து கொண்டதற்கு பழிக்கு பழிவாங்கும் விதமாக போலீஸ் அதிகாரி தமிழ் செல்வன் கான்ஸ்டபிளை கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வனவிலங்கு புகைப்படக் கலைஞரான செனானி மற்றும் கிருவாகர் ஆகியோரை அந்த கும்பல் கடத்திச் சென்றது வீரப்பனுக்கு பிறகு வீரப்பனுக்கு பின் வரவேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த பேபி வீரப்பன் என்ற கும்பலை வீரப்பன் கொன்றார் மற்ற புகைப்படக் கலைஞரான செனானி மற்றும் கிருவாகர் ஆகியோரை கடத்தி விடுத்து விடுவித்தனர் உருடைய காடுகளில் இருந்து ஒன்பது கர்நாடக வனாதிகாரிகளை கடத்தி சென்று தூக்கிலிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கடத்தப்பட்ட பேராசிரியர் கிருஷ்ணசாமி ஏ எஸ் மணி ஆகியோர் ஆசிரியர் நெட்டிகன் பாயும்புலி நிருவர் மற்றும் ரிசர்ட் மோகன் புகைப்படக் கலைஞர் ஆகியோர்கள் சிறப்பு அதிரடிப்படையினர் அவர்களை சந்தையின் பின்னர் விடுவித்தனர் இரண்டாயிரம் ஆண்டு கடத்தப்பட்ட கன்னட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் நூற்றி எட்டு நாட்களுக்குப் பிறகு விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கர்நாடக முன்னாள் அமைச்சர் எச் நாகப்பாவை கடத்திச் சென்று கொண்டதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சரின் உடலில் உள்ள தோட்டா தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படையினால் பயன்படுத்தப்பட்டது துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்களை வீரப்பன் திருடிருக்கலாம் என்று கூறப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாறு வேடமிட்ட போலீஸ்காரர் ஓட்டிச் சென்ற ஆம்புலன்ஸில் கொள்ளையன் பயணித்தபோது சோதனைச்சாவடியில் சாவடியில் தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினரால் கொல்லப்பட்டார் இவ்வாறு பல சம்பவங்கள் செய்தவர் வீரப்பன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் மாமல்லபுரத்தில் நடந்த வன்னியர் இளைஞர் கலாச்சார விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் வீரப்பனை இளைஞர்களின் அடையாளமாக முன்னிறுத்தியது இந்த சம்பவத்தை தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா கண்டித்தார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்